வணக்கம். வெள்ளித்திரை வேந்தர்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வெள்ளித்திரை வேந்தர்கள் நிகழ்ச்சியில் திரை அணைகின்ற தலைப்பில் நடிகர் திலகத்தை பற்றி அவரோட பணிபுரிந்த ஒவ்வொரு ஜாம்பவான்களும் பல சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்துக்கிட்டு வராங்க. வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில் போய் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நடிகர் திலகத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான தகவலை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காரு கதாசிரியர் மற்றும் இயக்குனர் பரத் அவர்கள். இயக்குனர் பரத் அவர்கள் அவர் வச்சு கதை எழுதினது மட்டும் இல்லாம அவர் இயக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அது ஒரு டெலி சீரியலா அமைஞ்சிருக்கு. தூர்தர்ஷன்ல வெளிவந்த அந்த குறிப்பிட்ட சீரியல்ல நடிக்க வைக்கிறதுக்காக சிவாஜி கணேசனை எப்படி அவர் சம்மதிக்க வச்சாருன்றத ரொம்பவே அற்புதமா நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாரு திரு பரத் அவர்கள். வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு பாக்கியம் என்னன்னா அவரை டைரக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. அது எப்படின்னா நான் வந்து சீரியல் நிறைய டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாமே நான் தூர்தர்ஷன் சீரியல் தான் பண்ணேன். தூர்தர்ஷனில் பண்ணேன். தூர்தர்ஷன் எல்லாம் டாப் சீரியலாக பண்ணேன். டாப் டென்னில் என் சீரியல் வந்து 1, 2, 3 இடத்துக்குள்ளே தான் வரும். அந்த மாதிரி பண்ணேன். அப்போ எனக்கு அடிக்கடி சிவாஜி ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போக முடியாத சூழ்நிலை வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் ஏதோ ஃப்ரீயாக இருந்தது. அதேச்சா ராய் ஸ்டோடு வழியாக போனேன். சிவாஜி ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போகலாமேன்னு உள்ளே போனேன். உள்ளே போனேன் அப்போ வந்து நான் கார்லாம் வாங்கிட்டேன். உள்ளே போனேன், ராம்குமார் இருந்தார். பார்த்தோன்னே ராம்குமார் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் மீண்டும் வரோம், ஒரு சீரியல் எங்களுக்கு அப்ரூவ் ஆயிருக்கு. அதில் வந்து அப்போ சிவாஜி ஆக்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது, ஆயிருக்கு. அது சீரியல் பண்ணோம், நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும்னு விரும்புகிறோம், என்ன சொல்கிறீங்க? நான் அதுக்கு என்ன சார் பண்ணிட்டா போகுது அப்படின்னு. சார் அப்பா கிட்டே பர்மிஷன் வாங்கணுமேன்னு, நீங்கள் தான் வாங்கி தரணும். இல்லை அது என்னால் முடியாது, போடாண்டு வர சீரியல்னால் அவருக்கு முடியாது, நீ தான் போய் வாங்கணும் அப்படின்னு. என்ன காமிச்சார் சார் உங்களாலேயே முடியாதுன்னு, நான் எப்படி சார் போய் வாங்குறது? அது என்ன பண்ணுவீங்களான்னு நம்ம தெரியாது, நீங்கள் போய் பர்மிஷன் வாங்க. அவன் பெரிய சிக்கலான வேலையை எங்கிட்ட கொடுத்தார். ஸோ நான் என்ன பண்ணேன், ஓகே நேராக டெய்லி ஒரு 11 மணியாக நாங்கள் போயிடுவோம். அப்போ அவர் ஷூட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது, ஃப்ரீயாக இருக்கார். நான் போய் அப்பா வணக்கம்ப்பா, அப்பா தான் கூடுவேன். வேண்டா பரத்வாஜ முனி உட்கார் அப்படிம்பார். என்ன பண்ணுறேன் சீரியல் பண்ணுறேன், எல்லாரையும் அழ வச்சுன்னுக்கிறியா? இல்லைப்பா சிரிக்க வைக்கிறேன் அப்படின்னு. ஏடா சீரியல் கொஞ்சம் இங்கிலீஷ் சீரியல்லாம் பாருங்கடா, அது மாதிரி எடுங்கடா. ஏன்டா இது ஏவி குடும்ப கதையை போட்டு கட்டின்னு அழுகுறீங்க, எல்லாரையும் அழ வச்சுக்கணும் அப்படின்னாரு. ஆரம்பமே பாருங்கள், சீரியலில் மட்டமாக பேசுகிறாரு. இப்போ அதில் நடிக்க அவர் கூப்பிடணும், என்ன சூழ்நிலை பாருங்கள். எனக்கு நான் ஒன்று இல்லைப்பா, சில சீரியல் நல்லா தான் வருது, இப்போ நான் பண்ணுற சீரியல்லாம் நல்லா தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு இது பண்ணிட்டேன். அன்றைக்கி சீரியலை பற்றி பேசலை, ஏன்னா ஆரம்பமே சரியில்லைன்னு வந்துட்டேன். ரெண்டாவது நாள் போனேன், ரெண்டாவது நாள் தான் பேசினேன். அப்போ ஏதோ ஒரு மேட்ரு, அப்போ வந்து ஏதோ அவருக்கு ஒரு ஃபோனில் ஏதோ ஒரு இது வந்தது, அதில் பிஸி ஆகிட்டார். வந்துட்டேன் மூணாவது நாள் போனேன். போன உடனே என்ன டெய்லி வர, இன்னும் ஏதாவது வேலையாகணுமா? எப்படி சார் ஷார்ப் பாருங்க, வேலையாகணும். ஆமாப்பா என்ன, இல்லை நம்ம ராம்குமார், எந்த ராம்குமார், உங்க பையன் ராம்குமார் என்ன பண்ணுவார், இல்லை ஒரு சீரியல் ஒன்று எடுக்கிறாரு தூர்தர்ஷனில், எடுக்கட்டும், எனக்கு என்ன வந்தது? இல்லைப்பா அதில் ஒரு நல்ல கேரக்டர் வருது, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஆசைப்பட்றாரு. சீரியலில் நான் நடிக்க மாட்டேன் தெரியல, ஏன்னா சினிமாவுக்கு போட்டியாக வந்தது சீரியல். நான் சினிமாவால் பேர் புகழ் பணம் எல்லாம் சம்பாரித்தவன், என் தொழிலுக்கு போட்டியாக ஒரு வீடியோ வந்திருக்குன்னு அதில் நடிக்க மாட்டேன். நான் சொன்னேன் போட்டி இல்லைப்பா, அது சப்போர்ட்டாக தான் வந்திருக்குது, அதுவும் அது சார்ந்த தொழில் தான் அப்படின்னு. ஏ இந்த வழக்கம் நல்லா எனக்கு வேணாம், முடியாதுன்னா முடியாது போடான்னு நான் சொன்னேன். கேரக்டர் நல்ல கேரக்டர்ப்பா, வேறு இப்போ நல்லா இருக்காது அப்படின்னா. பெரிய கேரக்டர் இது என்ன பெரிய கேரக்டர், லைஃப் வித்தவுட் எய்ம், எய்ம் வித்தவுட் அச்சீவ்மெண்ட், சஷன் கே போட் வித்தவுட் ஓர் அப்படின்னு அவர் மாதிரி ஆக்ட் பண்ணி காமிச்சேன். கொஞ்சம் மிரண்டார். நான்
நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவரோட வாழ்நாளில் நடித்தது ஒரே ஒரு சீரியல் தான், தூர்தர்ஷனில் வெளிவந்த மீண்டும் கௌரவம் என்ற சீரியல் தான் அது. அந்த ஒரு சீரியலுக்கு ஸ்கிரிப்ட் அவர் கேட்டு ஓகே சொன்ன உடனே அவரோட காஸ்டியூமரை கூப்பிட்டு ரெண்டு சூட் தைக்க சொல்லியிருக்காரு. அந்த சூட் தைச்சாங்களா தைக்கலையா, என்ன காஸ்டியூமை போட்டு அவர் நடித்தாருன்றதை ரொம்பவே நகைச்சுவையாக நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாரு திரு பரத் அவர்கள். வாங்க தினம் தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், இது எத்தனை நாள் காட்சிட்டு வேணும், எனக்கு ஒரு நாள் போகிறோம்ப்பா. அப்படியா, கீழே நடராஜன் அம்மா கூப்பிடு அப்படின்னா காஸ்டியூமர் கூப்பிட்டார். எத்தனை சீன் வருது என்ன? ரெண்டு சீன் வருப்பா. இப்பா நான் 7 மணிக்கு கால் ஷீட்டு, 11 மணிக்கு முடிச்சுடுவேன், அப்புறம் நடிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு பேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க, புரியுதா, என்னால் நடிக்க முடியாது. அந்த 4 மணி நேரத்தில் எடுத்துடணும்ண்ணா. எடுத்துறேன்ப்பா, 4 மணி நேரம் வெள்ளம் எனக்கு. அந்த இவனை கூப்பிடு காஸ்டியூமர். உடனே காஸ்டியூமர் ஓடி வந்தார் நடராஜன். வந்தவொடனே என்னண்ணே அப்படின்னு, என்னடா வேணுமோ ரெண்டு சீன் இருக்குன்றான், நல்லா இருக்க மாதிரி இருக்குது சீனு, அதனால் ரெண்டு சூட்டு தைச்சிரு, ஒன்று வந்து இந்த ஸ்டீல் கிரேயில் தை, ஒன்று சில்வர் கிரேயில் தைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கச்சினில் போய் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு பக்குச்சு எனக்கு. ஏன்னா கச்சினில் ஒரு சூட்டே 20,000 ரூபாய் சார், ரெண்டு சூட்னா 40,000 ரூபாய். நம்ம சீரியலில் வந்து ட்ரெஸ்ஸுக்கு போய் 40,000 ரூபாய் செலவு பண்ணதை சரிதிரே, 40,000 ரூபாய் வந்தால் 100 எபிசோடே எடுப்போம். அது எனக்கு பயந்துச்சு, ஒன்றும் நான் கண்டுக்கல அவர் எதிர்க்க. அவர் நடராஜன் வெளியே போனார், நான் கூடவே போனேன். போயிட்டு என்ன ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணேன், என்னென்னு நம்ம சீரியல் பண்ணுறோம், அவர் புது இது கச்சியில் போய் தைக்க சொல்லுவேன், ஒரு செட்டு 20,000 ஆகும், 40,000 மேலே ஆகும்னு கஷ்டம்ண்ணே. ஏன்னா இது ஃபஸ்ட் காபி பேஸிஸில் பண்ணுறேன், இல்லை தனியாக அவர் ராமுக்கும் அவர் பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட் காபி பேஸில் பண்ண எனக்கு கையை கிடைக்கணும் அப்படின்னு. ஓ அப்படிங்களா அப்படின்னு யோசிச்சார். யோசிச்சுட்டு சரி கொஞ்சம் இங்கேயே இருங்கன்னு உள்ளே போனார். நான் வந்து வெளியே இருந்தீங்கன்னா உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். உள்ளே போனார் அண்ணா அப்படின்னு, சிவாஜி என்னடா அப்படின்னு, இல்லை நம்ம அமெரிக்கா போகும்போது ரெண்டு சூட்டு தைச்சோம் இதே கலர், ஒன்று ஸ்டீல் கேட்குறே ஒன்று சில்வர் இருக்கிறே, நீங்கள் யூஸே பண்ணல அப்புறம் அப்படியே இருக்குது தைச்சா மாதிரியே, அதை போட்டுக்கலாமே, எதுக்கு புதுசாக தைக்கணும் அப்படின்னாரு. ஏன்டா அது சைஸு மாறி இருக்காதா, ஃபிட்டிங் எப்படி இருக்கும்னாரு. அது அது ஆல்ட்ரு பண்ணிக்கலாண்ணே. ஓ அப்போ அதையே வச்சுக்கலான்ற, சரி அந்த பரதேசி ட்ரெஸ்ஸு வாங்க மாட்டேன்னு சொன்னால் நீ பழசை யூஸ் பண்ணுறா அப்படின்னா, எனக்கு பக்குச்சு வெளியே நிற்கிறேன் நான் பக்குச்சு, கூப்பிடுவேன் வாடாங்க என்ன, அவன் ஷூவாவது வாங்கவே நானே போட்டு வரணும், இல்லைப்பா ஷூ வாங்கிடுறப்பா, ஏன்னா ஷூ என்ன தான் வேணாம், 2,000 ரூபாய்க்கு வேணாங்க ஷூ வாங்கிடுறப்பா அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவரோட ஷார்ப்னஸ் பாருங்கள், எப்படி கே எப்படி கண்டுபிடிச்சார் பாருங்கள், நம்ம எதுக்காக சொல்கிறோம் எல்லாமே தெரிஞ்சிச்சார். இந்த சீரியலை படமாக்கும் போது இந்த சீரியலோட முதல் காட்சியை படமாக்கிறதுக்காக டைலாக சொல்லியிருக்காரு திரு பரத் அவர்கள். அது முழுக்க முழுக்க ஆங்கிலத்திலிருந்த டைலாகா இருந்துச்சு. என்னப்பா அது தமிழ் மக்களுக்கு சீரியல் எடுத்துட்டு ஃபுல்லாக இங்கிலீஷில் பேச சொல்றேன்ற மாதிரி கேட்டிருக்காரு. அந்த ஒரு சீரியலில் பார்த்தீங்கன்னா அந்த காட்சி அமைப்பில் வேற டைலாக் பேசி மாற்றி பேசியிருக்காரு. அந்த டைலாக் பேசின உடனே பார்த்தீங்கன்னா அந்த அரங்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே கைத்தட்டியிருக்காங்க. அது என்ன மாதிரியான டைலாக், அந்த டைலாக் அவர் எப்படி மாற்றிருக்காருன்றதை சொல்றாரு. வாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போனேன், ஷூட்டிங் ரெடி எல்லாம், ஒரு பெரிய லாட்ஜ் அவரோட ரூம் ஆஃபீஸை செட்டப் பண்ணிட்டேன், ஒரு பெரிய வக்கீலோட ரூம் மாதிரி செட்டிங்லாம் போட்டு நின்றுட்டேன். வரணும்ப்பா, இதான்ப்பா நீங்கள் துப்பாக்கியில் ஷூட் பண்ணுறீங்க, அது முடிஞ்ச உடனே கார்டு ரெண்டாவது நீங்கள் அப்படியே அந்த ரிவால்வரில் திரும்பி டர்ன் பண்ணுறீங்க, ஸ்டைலாக நடந்து வரீங்க, இதாண்டா எய்ம் சொல்லிட்டு வரீங்க, எப்படி நடக்கணும் கொஞ்சம் நடந்து காமி என்ன சார் நீங்கள், டேய் நடந்து காமி, நீ தானே டைரக்டர், நடந்துக்காமே நான் எப்படி நடக்கணும்னா, நான் எனக்கு தெரியாது, ஒரு 150 வகை நட வச்சுருக்காரு சார், என்ன நடந்துக்காமின்ற, இதெல்லாம் உண்டு அவர்கிட்ட முதலே பண்ணார் ஆனந்த கிடையாது. சரி நம்ம இப்படி பண்ணால் கிண்டல் பண்ண, நானும் நடந்து காமிச்சேன், அவர் கௌரவத்தில் நடந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடந்து காமிச்சேன். ஓ சரி, அது என்ன டைலாகு, லைஃப் வித்தவுட் எய்ம், எய்ம் வித்தவுட் அச்சீவ்மெண்ட் இஸ் ஜஸ்ட் லைக் எ போட் வித்தவுட் ஓர். நீ என்ன இங்கிலீஷா, தமிழ் தெரியாத அவனுக்கு, அது என்ன இங்கிலீஷில் எழுதிக்கிற, இல்லைப்பா நீங்கள் ஒரு சீனியர் லாயர், அது கேம்பிரிட்ஜில் படித்தவர், எப்போவுமே யூ ஹவ் டு கோ வித் த கேரக்டர், இங்கிலீஷில் பேசுகிறது ஃப்ளோவாக வரும் படித்தவங்களுக்கு, அதை தான் நீங்கள் பேசுகிறீங்க. டேய் கன்னியாகுமரியில் முன்சாமிக்கு புரியுமாடா,
ஒரு ராமசாமி புரியுமா? என்ன இது இங்கிலீஷ் டைலாக், இது தமிழில் எழுதி நான் பேசுகிறேன், இங்கிலீஷ்னால் வேணாம் அப்படின்ட்டார். எனக்கு பெஜா இந்த இது தமிழில் எழுதுனா எப்படி சார் அழகாக இருக்கு, இந்த அழகு கிடைக்குமா? நான் எவ்வளோ சொன்னேன் கேட்கல. ஒன்று நான் என்ன டக்குன்னு, எங்கிட்ட ராமையான ஒரு அசோசியேட் இருந்தார். ராமையான இங்கே வாங்க என்ன சார் வந்து என்னமோ ஒரு சஜஷன் சொல்கிறாரு, கொஞ்சம் கேளுங்கண்ணே, நான் போய் லைட்லாம் சரி பண்ணிட்டு வரேன்ட்டு வந்துட்டேன் சும்மா கட்டி. அவர் போய் ராமையா எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நல்ல அசோசியேட்டு, அந்த எழுதுனட்டே எல்லாம் பேசாமல் விடவே மாட்டார். எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் தலைகீழ் நானும் வர நடக்காது. அவர் போயிட்டார், வந்து என்னடா ராமையா அப்படின்னா டான்ட்டார். அவர் இல்லைண்ணா நீங்கள் பேசுன நல்லாயிருக்குண்ணா, நீங்கள் தானே இங்கிலீஷ் பேசுனேன், அது நான் பண்ண தப்புடா, எல்லா பத்திரையும் இங்கிலீஷ் பேசி எல்லா ஜனங்களையும் அந்த மாதிரி ஆக்கிட்டேன், இல்லை அதெல்லாம் தமிழ் தான் அப்படின்னாரு. இல்லை உங்கள் அழகு சார், மீண்டும் கௌரவத்தில் என்ன மாதிரி இங்கிலீஷ் பேசுகிறீங்க, இங்கிலீஷ்கே அழகு சார் அப்படின்னா இவர் என்னென்ன பேசுகிறாரு. நான் கேமராமேன் கிட்டே நின்றுன்னு ஓவர கண்ணாலும் இங்கே பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இது பண்ணார் சார், லைட்ஸ் ஆல் லைட்ஸ் ரெடி சார்ன்ட்டார். நான் உடனே லைட்ஸ் ரெடின்ன உடனே ஆர்டிஸ்ட் ரெடி ஆகிடும்ல, உடனே நான் ஒரு ஓரக்கண்ணால் பார்த்த உடனே என்னை கூப்பிட்டார், வாடாண்ணார். நான் என்ன இவன் தமிழில் பேசக்கூடாது, இங்கிலீஷில் பேசணும், என்னை தொந்தரவு பண்ணிக்கலாம், சரி ஒன்று பண்ணலாம், 50-50 வச்சுக்கலாம்னு. எப்படி சார், பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ், நான் அப்போ கூட விட்டு கொடுக்கல, நல்லா இருந்தால் வச்சுக்கலாம் சார், நான் விட்டு கொடுக்கல ஜாகிரதையாக. உடனே என்ன பண்ணார், ரைட்டு அதே மாதிரி சுட்டாக தான் திரும்பி வந்தார். லைஃப் வித்தவுட் எய்ம், எய்ம் வித்தவுட் அச்சீவ்மெண்ட், இதெல்லாம் துடுப்பு இல்லாத படகு மாதிரிடானா சார். ஷூட்டிங் பார்த்தவொன்னே கை தட்டான் சார், அவ்வளோ அழகாக சொன்னார். ஷூட்டிங் வேடிக்கை பார்த்தவொன்னா கை தட்டிட்டான், இன்னும் போதுமா அப்படின்னாரு. சார் சூப்பர் சார், பிரமாதம் சார். இதே மாதிரி சார் அந்த மீண்டும் வருதுல இது ஆகிப்போச்சா, இப்போ கிளைமேக்ஸில் சிவாஜி வரணும். ஏன்னா ராஜி வந்து அந்த வில்லன் டார்ச்சர் பண்ணி பண்ணி அவன் தாங்க முடியாது, சுட்டுருவார், அவன் செத்துருவான். இப்போ தன் ஹஸ்பண்ட் கொலகாரம் இல்லைன்னு வாதாடி அவரை வெளியே கொண்டாடணும், இதுதான் கிளைமேக்ஸ். சிந்து தான் அவளும் லாயர் தானே, அவள் வாதாடணும். அவள் வந்து ஃபஸ்ட்டு சிவாஜி சாரை கேட்பா ராமானுஜத்தை, இவர் வந்து நீ லாயர் தானே கோர்ட்டில் போய் வாதாடம்பார். உனக்கு கிடச்ச ஒரு அருமையான சான்ஸ், போ சாவித்திரின்னு பேர் இருக்குது, அந்த சாவித்திரி எப்படி புருஷனை எமன்கிட்ட மீட்டாலோ அந்த மாதிரி நீங்கள் மீட்டு வா போ அப்படின்னு. அவனை நடக்கும் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, கேஸ் வந்து ரொம்ப இதுவாக போய் அவளால் இந்த மேலே வாதாட முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்துருவான், மயக்கம் போட்டு விழுந்துருவான். அப்போ வந்து சிவாஜி என்ட்ராவார், என்ட்ராகி இந்த கேஸை ஃபர்தராக நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் பாரு, பண்ண உடனே இது பண்ணுவார். சிவாஜி வந்து தான் கிளைமேக்ஸை நிவர்த்தி பண்ணுற மாதிரி வச்சு செஞ்சேன். இப்போ இதை அவர்கிட்ட போய் சொல்லி ஆகணும், என்னடா அன்றைக்கி என்னமோ ஒரே நாள்னா இது என்ன இது வருதுங்கனே போகுது, இது 4-5 நாள் ஆகும் போல இருக்குது, அதுவும் கோர்ட்டு சீனு. இல்லைப்பா ஃபினிஷு வேணுமாப்பா, ஆரம்பம் கொடுத்துட்டீங்க ஃபினிஷு அன்றைக்கே சொல்லலை, இல்லை அன்றைக்கி வந்து கதையே எழுதலப்பா, இப்போ எழுது இவ்வளோ கொஞ்சம் சார். சரி ஓகே நான் வரேன், என்னன்னு வரணும்னு நான் உடனே சொன்னேன். அதே மாதிரி கண்டிஷன், 7 மணிக்கு வருவோம், 11 மணிக்கு என்னை விட்டணும், அதுக்கு மேலே நடிக்க மாட்டேன், என்னால் முடியாது அப்படின்லாம் சொல்லுவார். சரி சார் நான் அதே மாதிரி பிளான் பண்ணுறேன்னு, அதே மாதிரி பிளான் பண்ணி ஃபிலிம் சிட்டியில் அந்த கோர்ட்டு இதில் போட்டு சீன் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் அவரோட சீன்லாம் வந்தது. நடிகர் திலகம் எந்த ஒரு காட்சியில் நடித்தாலுமே அது முழுக்க முழுக்க ரொம்பவே தத்ரூபமாக இருக்கணுன்றது அவரோட விருப்பமாக இருக்கும். அந்த வகையில் இந்த ஒரு குறிப்பிட்ட சீரியலில் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்னூக்கர் விளையாடுற மாதிரி ஒரு காட்சி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு திரு பரத் அவர்கள். அதை கேட்டுட்டு எனக்கு ஸ்னூக்கர் விளையாட தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஸ்னூக்கரை அவர் எப்படி கற்றுக்கிட்டாரு, யார்கிட்ட கற்றுக்கிட்டாரு, கற்றுக்கிட்டவங்க அவருக்கு என்ன மாதிரியான வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்கன்றதை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போகிறாரு திரு பரத். வாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் திருப்பி 2வது இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது ஸ்னூக்கர் ஆடுற மாதிரி வச்சேன். ஒன்று ஸ்னூக்கர்லாம் எனக்கு ஆட தெரியாதுரா அப்படின்னார். இல்லை சார் ஸ்னூக்கர் நீங்கள் எதை படத்தில் அதெல்லாம் ஆட தெரியாது, அதெல்லாம் யாரும் தெரியும், அதெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னார். எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கணும், நீ தான் கற்றுக் கொடுக்கணும். சரி டி நகர் கிளப்பில் ஏற்பாடு பண்ணியிருந்தேன், நான் என்ன எனக்கு ஸ்னூக்கர் தெரியாது. அப்புறம் அங்கே வந்து அந்த வருஷம் யார் சாம்பியனாக இருந்தானோ அவனை ரிக்வஸ்ட் பண்ணி, அப்பா காலையில் ஒரு 6 மணிக்கு வந்திருப்பா சிவாஜி, 7 மணிக்கு வருவார், ஸ்னூக்கர் கொஞ்சம் எப்படி சொல்லிக் கொடு அப்படின்னு. அவன் உடனே சிவாஜிக்கு சொல்லி கொடுக்கணுமான்னு சந்தோஷமாக ஓடியான்ட்டான்.
இவர் வந்தார் 7 மணிக்கு வந்துட்டு என்னன்னா பாலை கையை இப்படி வச்சுக்கணும் இப்படி வைக்கணும் பண்ணி அதை ஸ்டிக்கை இப்படி வைக்கணும் பண்ணால் இவ்வளோ அப்பப்போ சாக் பண்ணிக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னா இவர் இப்படியே பார்த்தார் சார் வேண்டாம் இருப்பா பார்த்துட்டு சரடி அப்படின்ட்டார் ஷார்ட்டில் பார்த்தா அவனை விட இவர் பிரமாதமாக ஆச்சார் சார் எனக்கு ஒன்றும் புரியல அந்தாலும் என் பக்கத்துலேயே இருக்கிறான் சொல்லி கொடுத்தவன் அவன் சொல்கிறான் சார் அவர் ஏமாத்திட்டார் சார் அவருக்கு ஸ்னூக்கர் தெரியும் சார்ன்றான் என்ன ஸ்டைலாக அடிச்சாருன்றீங்க அந்த மாதிரி அந்த ஸ்னூக்கர் இதில் அது மாதிரி ஒரு 4-5 நாள் கோட்டை செய்யினேன் அழகாக பண்ணுவார் அது ஒன்மோர் ஏன்னா ஒன்மோர் அவருக்கு வராது ஆனால் அவர்கிட்ட என்னென்னா சார் நம்ம சிவாஜி என்னென்ன எல்லாம் ஒரே ஷாட்டில் பண்ணிவிடுவார் ஒரே இது அதெல்லாம் கிடையாது சார் அவர் தன்னை பாலிஷ் பண்ணிக்கிறது தான் சார் அழகு அந்த டைலாகை ஒரு 10 வாட்டி சொல்லி பாலிஷ் பண்ணி அதை 2-3 வாட்டி சொல்லி பார்த்துப்பார் 2-3 மாதிரியாக சொல்லி பார்ப்பார் அதுதான் அவருடைய திறமை அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் பிரச்சனை டேக்கில் பார்த்தீங்கன்னா புது மாதிரி இருக்கும் புது மாதிரியாக இருக்கும் இப்போ அதே மாதிரி நான் ஒரு சீன் சொன்னேன் உங்களுக்கு சிந்து மயங்கி விழுந்துடுறா நான் உடனே ஷார்ட் எப்படி கம்போஸ் பண்ணேன்னா சிந்து மயங்கி விழறா அப்போ நான் கிரவுண்ட் ஷாட்டில் வச்சுருந்தேன் மயங்கி கேமரா முன்னாடி அப்படி விழுவா அப்படியே பார்த்தா டிஸ்டன்ஸில் அந்த என்ட்ரன்ஸ் தெரியும் அங்கே ஒரு ஷூ என்ட்ரு ஆகும் அந்த ஷூ மெதுவாக நடந்து வரும் சிந்துவை பார்த்து நான் அப்படியே கேமரா கொஞ்சம் கொஞ்சமாக டில்டப் பண்ணுவேன் டில்டப் பண்ணால் சிவாஜி வந்து நிற்பார் இதுதான் சார் ஷார்ட்டு என்ன சரி வைக்கணும் அது மாதிரி வச்சேன் நடந்து வந்தார் டில்டப் பண்ணிக்கினே வந்தேன் டில்டப் பண்ணே வந்தேன் அவர் ஃபேஸ் வந்த உடனே என்ன பண்ணுறது தெரியுமா கையில் கேஸ் கட்டு இருக்குல்ல அதை எடுத்து விசிறிக்க ஆரம்பித்தார் கோர்ட்டில் எல்லாம் கை தட்டாங்க சார் நான் கேட்டேன் என்ன சார் இது புது மாதிரியாக இருக்குது கேஸ் கட்டு ஏன்னா கேஸுன்னு அவ்வளோ அலட்சியமாக இருக்கு புரியுது அவங்களுக்கு அப்போ எங்கிட்ட சொன்னார் எங்கிட்ட நான் கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா என்னடா ஏசியும் இல்லை ஒன்றும் இல்லை காற்றே இல்லை அதனால் விசிறிக்கிட்டேன் அப்படின்னார் இது இந்த மாதிரி ஒரு சீன் ஆக்ட் பண்ணார் இந்த மாதிரி அவரோட நுணுக்கங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் அனுபவித்து அவர் செய்கிற அந்த நுணுக்கங்கள் அது உண்மையிலேயே அது பெரிய விஷயம் அது அந்த சீன் கோர்ட்டு சீன் பூரா 5 நாள் ஆக்ட் பண்ணார் மீண்டும் கௌரவம் என்ற சீரியலில் கிளைமேக்ஸ் காட்சிகள் எப்படி ஒரு படமாக்கணும்னு நினச்சிருக்காரு அந்த கிளைமேக்ஸ் காட்சிகளை இப்படி மாற்றி அமைச்சா நல்லா இருக்கும்ன்றதுக்காக சிவாஜி சார் சொன்ன பரிந்துரை என்னவாக இருந்தது அந்த பரிந்துரை எவ்வளோ அழகாக அமைஞ்சதுன்றதை ரொம்பவே அற்புதமாக நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாரு பரத் வாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா முதல்லயே இவர் இருக்கிற ஷாட்லாம் எடுக்கணுன்றதுக்காக இவர் பிரபு வர்றது பேசுறது எல்லாத்தையுமே வந்து இவரோட ரியாக்ஷன் எடுத்துட்டேன் ரியாக்ஷன் எடுத்துட்டு இவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அமைச்சு அப்படி தானே பண்ணுவோம் நம்ம சினிமாவில் அப்படி அமிச்சேன் அவர் கேட்டார் ஷார்ட்டு எப்படி ஃபினிஷ் ஆகுதுன்னாரு நான் சொன்னேன் இல்லை சார் பிரபு சாரோட ஃபினிஷ் ஆகும் என்ன எப்படி அப்படின்னாரு இல்லை அந்த மாதிரி கோர்ட்டில் வந்து அவரை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க உடனே ரொம்ப தேங்க்ஸும் பாரு இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் குரு இது வந்து என் கடமை நான் செஞ்சிட்டேன் ஒன்று மட்டும் சொல்கிறேன் பகவத்கீதையில் கண்ணன் சொன்ன மாதிரி எப்பப்போ உனக்கு பிரச்சனை வருதோ அப்போ இந்த கண்ணனும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இப்போ இதுவாகவேன் அப்படின்னு சொல்லுவார் ஃப்ரீஸ் பண்ணி பரித்ரானாய சாதுனா விநாசாய சதுர்கிருஷ்ணன் இந்த ஸ்லோகத்தை போட்டு முடிக்கிறாங்க அது வேணாம் வேறு மாதிரி முடியும் என்னென்ன எங்கிட்ட முடியும் சார் உங்கள் கதைப்படி அங்கே தான் முடியும் இவர்கிட்ட முடியும்னா எப்படி முடியுது இல்லை எங்கிட்ட முடியடா என்ன அந்த பரித்ரா சாதுலாம் போடு அதுக்கப்புறம் நான் போகிறேன் பாரு நடந்து போகிறேன் பாரு அதை காமி நான் அப்போ அதை எடுத்துக்க நான் ஏதோ ஒன்று பண்ணுவேன் எடுத்துக்கிட்டேன் அவர்கிட்ட போய் பேச முடியுமா அந்த சீனை எடுக்கின்றார் எடுத்து நான் பார்ப்பேன்றார் நீ 11 மணிக்கு மேலே ஆகுது சார் அந்த சீனை எடுத்தேன் அவர் பார்த்தார் பிரபு நடிக்கிறதெல்லாம் பார்த்தார் பிரபு நடிக்கிறதெல்லாம் பார்த்தார் ரியாக்ஷன்லாம் திருப்பி எடுத்தேன் ரியாக்ஷன்லாம் திருப்பி எடுத்தேன் பிரபு நடிக்கிறதெல்லாம் பார்த்தார் அந்த எப்போவுமே நான் வருவேன் அதோட பரித்ரான சாது நான் வந்தது உடனே வந்தார் இப்போ நான் என் வாக் எடுங்கார் அப்படியே ஸ்டைலாக ஒரு நடை நடந்து போனார் சார் அங்கேருந்து ஒரு திரும்பி பார்த்தார் அப்படின்ட்டு போகிறார் சார் பிரபுவை பார்த்து பிரபுவை பார்த்து லுக்கு பிரபுட்டாக இருக்குது சிரிச்சிட்டு போகிறாரு இதில் ஒரு விஷயத்தை என்ன கவனிக்கணும்னா நீங்கள் சிவாஜி சார் பிரபு வந்து பையன் எப்போவுமே சீன் ஃபினிஷ் வந்து அவன் பையனாக இருந்தாலும் தங்கிட்ட தான் முடியணும்னு நினைக்கிறார் ஏன்னா அவர் ஹீரோ நீ ஹீரோ கிட்ட தான் முடிக்கணும் ஆக்சுவலாக நான் வந்து அடுத்த சீன் ஒன்று வச்சுருக்கேன் அதில் சிவாஜி கிட்ட தான் முடிப்பேன் அது அவர்கிட்ட சொன்ன ஒத்துக்கலை இந்த சீனில் எங்கிட்ட தான் முடிக்கணுன்றார்
எடிட்டிங்கில் வந்து பார்ப்பேன், மாற்றினேன் கொண்டுவிடுவேன் ஒன்று அப்படின்ட்டு போகிறேன் மிரட்டிட்டு. போய் எல்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு காரில் ஏறும்போது என்கிட்ட சொன்னார் ஒரு வார்த்தை, டே உனக்கு நான் ஒரு சுரங்கம் கொடுத்துருக்கேன், அந்த சுரங்கத்தை பத்திரமாக காப்பாற்றிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். ஆமாம், இவ்வளோ நாள் லைட் பண்ணேன், சம்பளத்தை பற்றி வாயே திறக்கல அப்படின்னு. இல்லைப்பா, அவர் ராம்குமார் தான் போட்டியது. அது யார் ராம்குமார், யாராக இருந்தாலும் இது சம்பளம் வரணுண்டா, முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு காரம் ஏறி போயிட்டார். அப்போ திரும்பி போய் ராம்குமார்கிட்ட போய் நான் சொன்னேன். அப்புறம் அவர் சொன்னார், இல்லை கரெக்ட் தானே அவர் கேட்குறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவருக்கு ஏதோ இன்சூரன்ஸ் பாலிசி கட்ட சம் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ், அதை கட்டிவிட்டு அந்த ரசீது அப்பாட்ட கொடுத்துருங்க, உங்கள் சம்பளத்தை பே பண்ணிட்டுன்னு சொல்லிடுங்கனாரு. அவர் சொல்லிட்டேன். அதேமாதிரி சார், ஷூட்டிங் ஷார்ப்பாக 7 மணின்னா 6:30 மேக்கப் போட வந்துடுவார் சார். நம்ம இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலாக்ஸ்டாக தான் வரும். 7 மணின்னா ஒரு 7 மணி 7:10 பஸ் ஷாட் எடுக்கிற மாதிரி தான் வருவோம். இல்லை 6:30 மேலே தான் வர ஆரம்பிப்பான். இவர் 6:30 வந்து உட்காந்துருவார் சார். அந்த மாதிரி அன்றைக்கி வந்து உட்காந்துட்டார். ப்ரொடக்ஷன் மேனேஜர் பயந்துட்டான், எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டேங்கிறான், என்ன சார் வரலையா, என்ன சார் வரலையான்னு. உடனே நான் சொன்னேன், அன்றைக்கி ஆடி மாதம் பிறப்பு இது பண்ணணும், மாதம் பிறப்பு தர்ப்பணம் பண்ணணும், 5:30 அவர் சொல்லி அவர் வராமல் போய் நானே புக்கை பார்த்து பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணேன் சார். அவர் வந்துட்டார் சார், வந்துட்டார். ஐயோ, மணி இப்போ தான் 6:00. ஆ, வந்துட்டார் சார், எங்கே டைரக்டர்னு கேட்குறாருண்ணா. ஒன்றும் அவசர அவசரம் முடிச்சுட்டு அப்புறம் நான் காரில் ஏறி பறந்து போய் அங்கே போய் எதுக்க போய் நின்று, அப்போ கூட 6:30 தான் ஆகுது. அண்ணா இப்போ தான் வருவீங்களா? 6:00 7:00 கால் சீட்னாக்க 7:00 தான் வருவீங்களா? 7:00 வேலை ஆரம்பிக்கணும் தெரியுமா உனக்கு அப்படின்னு டெய்லி திட்டு சார். திட்டினே பார், ஏதோ திட்டுறதுன்னா நான் அதுவே இல்லை, உங்களுக்குலாம் அக்கறை இல்லை, அது இல்லை, நாங்களாம் எப்படி நினச்சோம், இதெல்லாம் சோறு போடுற தொழில அப்படி இப்படின்னு திட்டுவார். நான் கேட்டேன், ஒன்றா தாங்க முடியல சார், நான் ராம்குமார்கிட்ட போய் சொன்னேன் சார், ஒரு ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்குள்ளே ஒரு 6:30 திட்டார் சார், கஷ்டமாகுதுன்னு. உங்களை எத்தனை மணிக்கு திட்டாரு அப்படின்னா, 6:30 திட்டார் சார். என்னை வீட்டிலேருந்து கிளம்பும் போது 5:30 திட்டிட்டு தான் கிளம்புறாரு. நானே தாங்கிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் தாங்கிக்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த அவருடைய அந்த தொழில் நேர்த்தி, அவருடைய வந்து அந்த அந்த தொழில் மேலே உள்ள அக்கறை, இது எல்லாமே பங்க்சுவாலிட்டி குவாலிட்டி இது எல்லாமே அவருக்கு அதிகம் சார். அந்த மீண்டும் கௌரவம் இன்றைக்கும் எனக்கு எங்கே போனாலும் என்னை அடையாளப்படுத்தாத தான் சார். நீங்கள் தானே சிவாஜி சீரியல் டைரக்ட் பண்ணதுன்னு கேட்பாங்க, எங்கே போனாலுமே எல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் என்கிட்ட ஒரு மதிப்பும் மரியாதையுமே பழகிறாங்கன்னா, அதை மீண்டும் கௌரவம் நான் பண்ணது ஒரு அது எனக்கு கிடச்ச ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா சீரியல் வந்து அவர் பண்ணதில்லை, அது ஒரே சீரியல், அது தூர்தர்ஷனில். ஒருவேளை தூர்தர்ஷனால் தான் நான் வளர்ந்தேன், அந்த தூர்தர்ஷனை நான் செஞ்ச நன்றி கடனாக கூட அது இருக்கலாம். சிவாஜியோட சீரியலை நான் கொடுத்தது, எது எப்படி இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் பண்ணி எனக்கு வந்து எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக கடந்த நிகழ்ச்சிகள்லேருந்து இன்னைக்கு நிகழ்ச்சி வரைக்கும் திரு பரத் அவர்கள் நடிகர் திலகத்தை எப்படி சந்தித்தார், சந்தித்த அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவமாக இருந்தது, அவருக்கு திரைக்கதை எழுதின அனுபவம் எப்படி இருந்துச்சு, கதை சொன்ன அனுபவம் எப்படி இருந்தது, அது மட்டும் இல்லாமல் அவர் எதற்கு நடித்து காட்டிய அனுபவம் எப்படி இருந்தது, அது மட்டும் இல்லாமல் அவரை வச்சு முதல் முதலாக இயக்கின சீரியல், முதல் முதல் சீரியல்னு சொல்கிறதோட ஒரே சீரியல் அவர் நடித்தது இதுதான், அந்த சீரியலை இயக்கத்துக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்றதை ரொம்பவே பெருமிதமாக சொன்னார். ஸோ இதே போல் இன்னும் பல தகவலை இனி வரும் நிகழ்ச்சியில் வேறு வேறு ஜாம்பவான்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்க காத்துட்ருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். இது வெள்ளித்திரை வேந்தர்கள்.